திமுக எம்பிக்கள் கூட்டம் நிறைவு பெற்ற நிலையில் தற்போது திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தெரியப்படுத்தியிருக்கிறோம், தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்கிற போது எல்லா கட்சிகளும் அதில் உள்ளடங்கி இருக்கின்றன. அதனால் இதில் எந்த விதமான அரசியல் பாகுபாடும் கிடையாது. இது தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமை பிரச்சினை. எனவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் அனைவரையும் அரவணைத்து சென்று செய்திட வேண்டும் என்று கருத்து தெரிவித்து அதன் அடிப்படையில் தான் செயல்பட இருக்கின்றோம். அடிப்படையில் வந்து நிலத்தண்ணீர் அதிகமா இருக்குன்னு கர்நாடக அரசு இந்த மாதிரி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு விளக்கம் தருகின்ற வகையிலும் நம்முடைய தரப்பினுடைய நியாயங்களை எடுத்து வைக்கின்ற வகையிலும் தான் இந்த சந்திப்புக்கு அந்த அமைச்சரோடு இந்த குழு செல்ல இருக்கின்றது. எனவே தமிழக முதலமைச்சர் எந்த அளவிற்கு இதில் அக்கறை காட்டுகிறார், எப்படி இதை தீர்ப்பதற்கு முனைப்புடன் இருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு கட்டமான முயற்சி தான். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் என்னென்ன நிகழ்ச்சி நிரல் என்பது இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. பொதுவாக ஒரு கூட்டம் நடைபெறுகிற போது அது எதற்காக என்பது தெரியும். ஆனால் இது சிறப்பு கூட்டம். நாளை ஒருவேளை அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தெரியப்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் எல்லா விதமான பிரச்சனைகள் அங்கு வருகிற போதும் தமிழகத்திற்கான உரிமைகளை தேவைகளை நிச்சயமாக அங்கே எடுத்து உரைப்பது எங்களுடைய வழக்கம். இந்த முறையும் அதுபோல நமக்காக இருக்கிற பிரச்சனைகள் அங்கே ஒலிக்கும். அனைத்து கட்சி எம்பிக்களும் மத்திய அமைச்சரை சந்தித்து தமிழகம் தரப்பில் உள்ள நியாயங்களை எடுத்துரைக்க உள்ளதாக தற்போது திருச்சி சிவா செய்தியாளர்கள் மத்தியில் கூறியிருக்கிறார். மேலும் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் அதில் என்ன நிகழ்ச்சி நிரல் என்று இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. அது தொடர்பாகவும் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் அவர் பேசியிருக்கிறார்.